வணக்கம். இன்றைக்கு நம்ம ஒரு புதிய திட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திட்டம் வந்துட்டு இந்தியாவிலேயே தொழில் முனைவோருக்கு மிக சிறந்த ஒரு திட்டம். ரொம்ப காலமாக இந்த திட்டம் இருக்கு, பல படிகளில் தாண்டி இப்போ வந்து ஒரு நல்ல திட்டமாக இது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த திட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வேலைவாய்ப்பு உருவாக்குகிற திட்டம். யாருன்னா, பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம். இதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய பங்கு. இந்த திட்டம் மிக சிறப்பான ஒரு திட்டம். ஏன் அப்படின்றது பின்னாடி நான் சொல்லுவேன். இந்த திட்டத்தில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எதற்கெல்லாம் உங்களுக்கு கடன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, சேவை தொழில்களுக்கும் உற்பத்தி தொழில்களுக்கும் மட்டும்தான் இதில் கடன் கிடைக்கும். வியாபாரத்துக்கு கிடையாது, வண்டி வாகனம் வாங்கி ஓட்டுறதுக்கும் இதில் கிடையாது. சில அது மட்டும் இல்லாமல் சில நெகட்டிவ் இருக்குது, அதை நான் எதுக்கெல்லாம் கிடையாதுன்றது கடைசியில் உங்களுக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு வேறு ஒரு மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இந்த திட்டத்தில் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, மற்ற திட்டங்களை விட இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இந்த திட்டத்தில் சேவை தொழிலுக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கடன் கிடைக்கும். அதே மாதிரி உற்பத்தி தொழிலுக்கு 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் கடன் பெறலாம். சரி, இப்போ இந்த சேவை தொழில் உற்பத்தி தொழில் அப்படின்றது 10 லட்சம் 25 லட்சத்தில் அப்படின்னு சொன்னோம்னா, இது எதற்கெல்லாம் கடன் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும்போது, இதில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நிலம் நிலம் வந்து அப்படின்னு சொன்னோம்னா லேண்டு, அதுக்கு வந்து கடன் கிடையாது. சொந்த லேண்டு இருக்கணும், இல்லைன்னா வாடகையாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது, நம்ம வாடகையிலே நம்ம இது பண்ணிக்கிறோம். கட்டிடம் கட்டுவதற்கு உங்களுக்கு கடன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதற்கு இப்போனா இயந்திரங்கள் வாங்குவதற்கு உங்களுக்கு கடன் கிடைக்கும். இது மூணு மட்டும் இல்லைங்க, இந்த திட்டத்தில் ஒரு முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சக்கு, அதாவது ஒரு முறை நம்ம உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு உற்பத்தி செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்கள், அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல், இதுக்கும் இந்த திட்டத்தில் சேர்த்துக்கலாம். மற்ற திட்டங்களில் அந்த மாதிரி சேர்த்துக்க முடியாது. இந்த மூலப்பொருட்களும் சேர்த்து வர மொத்தத்துக்கு தான் இந்த மானியம் வழங்கப்படுகிறது. மானியம் எவ்வளோன்றதை நான் சொல்கிறேன். அப்போது நம்முடைய லேண்ட் இல்லாமல் பில்டிங், மிஷினரி அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் இது மூணையும் சேர்த்து 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாம் கடன் வாங்கலாம். இதற்கு மானியம் உண்டு. எவ்வளவு மானியம் அப்படின்றத பார்க்குறோம். இதில் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இதில் கொஞ்சம் இது பிரிச்சிருக்காங்க. அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி ஆகி இருந்துச்சுன்னா ஒருத்தர், மிச்சம் வந்துட்டு அதர் பேக்வேர்ட் கம்யூனிட்டி, எஸ்சி எஸ்டி, விமன், பட்டு தாழ்த்தப்பட்டவர்கள், இந்த மாதிரி எல்லா இனம் செகண்ட் இதில் வந்துட்டு ரெண்டாவது செக்ஷனில் வருது. இந்த ஃபஸ்ட் செக்ஷனுக்கு மட்டும்தான் வந்துட்டு 15% சப்சிடி, மற்றபடி மற்ற இது இடங்கள்ல இருந்தால் 25% சப்சிடி. இப்போ இந்த 25% சப்சிடி மட்டும் நகர்ப்புறங்களில் ஆரம்பிக்கிற தொழில்களுக்கு தான் 25% சப்சிடி. அப்படின்னா கிராமப்புறங்கள் ஆரம்பிக்கிற சப்சிடி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மங்கள் 35% இந்த இடத்துல உண்டு. அது ஒன்று. அது மட்டும் இல்லை, இந்த 35% எதற்கு சொன்னா, லேண்ட் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு சேர்த்து 35% சப்சிடி உண்டு. அதாவது 25 லட்சம் ரூபாய் நீங்கள் ஒரு லோன் கேட்டீங்கன்னு சொன்னால், 8.25 லட்சம் ரூபாய் உங்களுக்கு சப்சிடியாக கிடைக்கும். 1.5 லட்சம் ரூபாய் நீங்கள் கொண்டு வரணும், அதாவது 5% தான் நீங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்கும். அப்படி பார்த்தோன்னு சொன்னோம்னா, நமக்கு வந்துட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் நமக்கு இதில் போக வெறும் 15 லட்சம் ரூபாய் தான் நமக்கு கடன் இருக்கும். அந்த 15 லட்சம் ரூபாய்க்கான வட்டியை கட்டுங்க, 15 லட்சம் ரூபாய்க்கான தொகையை நீங்கள் வந்து 5 ஆண்டுகளிலும் 6 ஆண்டுகளிலும் நம்ம கட்டி முடிக்கலாம். ஒழுங்காக இந்த ஸ்கீமில் வந்துட்டு ஒழுங்காக எல்லா பணத்தையும் சரியான தவறாமல் நீங்கள் கட்டினா, இப்போ போன வருஷம் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னா, மறுபடியும் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு லோன் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் நீங்கள் வந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். அதுவும் எந்த விதமான சொத்து பிணையம் இல்லாமல் 15% சப்சிடியோடு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை பற்றி பின்னாடி நம்ம உங்கள்கிட்ட நான் சொல்லலாம். அதனால தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் எப்பொழுதுமே பயன்பெறலாம். யாருக்கெல்லாம் இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லணும், ஏஜ் லிமிட் அப்படின்னு சொன்னோம்னா, மற்ற ஸ்கீமில் 45 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இதில் அப்படி இல்லை.
பதினெட்டு வயசுக்கு நிறைஞ்சே இருக்கணும், அதற்கு கீழே இருக்கிற பசங்களுக்கே கிடையாது. பதினெட்டு வயசுக்கு மேல எந்த விதமான வயசும் இதற்கு இல்லை. அப்புறம் இன்னொரு என்னன்னா, சார் எவ்வளவு சார் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இதுல வந்து சேவை தொழில அஞ்சு, சேவை தொழில ஒரு 5 லட்சம் ரூபாய், உற்பத்தி தொழில ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல கேட்கிற போது 8th பாஸ் பண்ணி இருக்கணும். யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்னா, தனிநபருக்கு தான் இது கிடைக்கும். அது மட்டும் இல்லை, செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருந்தாலும் கிடைக்கும். அதுவும் இல்லை, சொசைட்டியா இருந்தாலும் இந்த கடன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நீங்க நம்ம என்ன சார், வேற என்ன சார் இதுல இது அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம ஏஜ் பார்த்துட்டோம், யாருக்கு கிடைக்கும்ன்றது பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் என்ன தொழில்களுக்கு நம்ம பார்க்கறோம். இது வந்து உற்பத்தி தொழில், உற்பத்தி தொழில் 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் சொன்னோம். இந்த 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் உற்பத்தி தொழில என்னென்ன தொழில்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா, தோல் பொருட்கள், அப்புறம் உணவுப் பொருட்கள், அப்புறம் வந்துட்டு இன்ஜினியரிங் பொருட்கள், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் பொருட்கள், அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸு, இப்படி எல்லா தொழிலும் அதில் செய்யலாம். இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. அதனால் இந்த தொழில்கள் எல்லாம் செய்வதற்கு 25%லேருந்து 35% வரைக்கும் சப்சிடி உண்டு. நகரத்தில் ஆரம்பித்தால் 25% சப்சிடி, கிராமத்தில் ஆரம்பித்தால் 35%. கிராமம்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எந்த ஒரு கிராமத்தில் 20,000 பேருக்கு கீழே வசிக்கிறார்களோ, அது பேரூராட்சியாக இருந்தாலும் கூட 20,000க்கு கீழே இருப்பது கிராமமாக எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கு நாங்கள் பாப்புலேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் இதில் இருக்கு, நெட்டில் இருந்து எடுத்துக்கலாம், அதை கூட நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். ஆனாலும் இதில் வந்து ஜாதி சர்டிஃபிகேட் ஆண்களுக்கு முக்கியம், பெண்களுக்கு அந்த ஜாதி சர்டிஃபிகேட் கூட தேவை கிடையாது. 8th பாஸ் பண்ணி இருக்கணும், மொத்தம் 25 லட்சம் ரூபாய் லோன் வேணும்னா 8th பாஸ் பண்ணி இருக்கணுன்றது இந்த திட்டத்தில் இருக்குது. இந்த திட்டத்தில் சில நெகட்டிவ் நான் சொன்னேன், எந்தெந்த திட்டத்துக்கு இதில் கிடையாது அப்படின்றது கிடையாதுன்றதை பற்றி நம்ம உங்கள்கிட்ட நம்ம சொன்னோம். அது எந்தெந்த திட்டங்கள் சொன்னோம்னா, இந்த திட்டம் யாருக்கிட்ட நம்ம போய் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து 3 முக்கியமான ஒரு இதில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று வந்து டிஸ்ட்ரிக்ட் எடிசி சென்டர், ஒன்று டிஸ்ட்ரிக்ட் எடிசி சென்டர், இன்னொன்று கேவிஐசி, கேவிஐபி. கேவிஐசி என்பது கிராமப்புற வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் ஒன்று இருக்கு, அது வந்து சென்னையில் இருக்கும். அது அதில் நீங்கள் டைரக்டாக அப்ளை பண்ணணும், அது கிராமங்களில் தொழில் ஆரம்பிக்கிறோம். கேவிஐபின்னு ஸ்டேட் கவர்மெண்டோட இது, அது வந்து இந்த இதில் ஆரம்பிக்கிறது, அதுவும் கிராமப்புறங்களில் ஆரம்பிக்கிறது தான். கிராமப்புறங்களும் இல்லை, நகரத்தில் ஆரம்பிக்கணும்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சென்டரில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்க. இதுக்கு ஆன்லைனில் அப்படின்னு PMEGP.in அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு நம்ம இது பண்ணோம்னா, அதுக்கான வெப்சைட் PMEGP ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்துடும். அந்த வெப்சைட்டில் நீங்கள் போட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இதில் என்னென்ன அது கொஸ்டின் கேட்கும், என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் என்ன பேர், எந்த இது எல்லாம் வரிசையாக கேட்டுகிட்டே வரும். இதில் என்ன ஒரு முக்கியமான இது சொன்னோம்னா, இதில் வங்கியினுடைய பேர் கேட்கும், அதனுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும். அதனால் நீங்கள் வங்கியில் போய் நம்ம கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இது இதில் இருக்குது. இந்த திட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வங்கிகள் இந்த திட்டத்தில் நேரடியாக சரின்னு சொல்லிட்டா இந்த கமிட்டி வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணது. அவர் வந்து இந்த நாங்கள் லோன் கொடுக்குறோம் இதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டால், அதை அந்த கமிட்டி வந்து ஓகே செய்யுது. யார் இந்த கமிட்டி அப்படின்றத பார்க்குற போது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவரோட கீழே நபார்டு, சிபி, அப்புறம் லீட் பேங்க் மேனேஜரு அன்ற போனப்பெல்லாம் 8 பேர் வரைக்கும், அசோசியேஷனோட பிரசிடெண்ட் இந்த மாதிரியெல்லாம் 8 பேர் அந்த உட்காந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணி இவருக்கு லோன் கொடுக்கலாமா, இந்த சப்சிடிக்கு சப்சிடி தான் அவங்க மெயினாக இருக்கிறாங்க, சப்சிடி இது பண்ணலாமான்னு சொல்லி பரிந்துரை செய்து வங்கிகளுக்கு அனுப்பும். அப்போ வங்கி மேனேஜரோட டிஸ்கிரிப்ஷன் தான் ஃபைனல், அதுக்கு அதில் வந்து நம்ம எந்த இதுவும் கிடையாது. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா, இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்றத அடுத்த பாகத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம இது நம்ம சொல்கிறேன். இதில் வந்து ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கணும், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும், டிசி இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இதில் என்க்ளோஸ் பண்ணணும்.
இந்த அப்ளிகேஷன் போடும்போதே அது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்கும். இதில் என்ன அப்படின்னா, பிஎம்இஜிபியில் வந்துட்டு அவங்களே கரெக்டாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்கணுன்ற மாடலை அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்தோம்னு சொன்னோம்னா, அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் உடனே டீட்டெயில்ஸு உங்களுக்கு அதில் இருக்கும். அதில் வந்து இன்ட்ரொடக்ஷன் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் இருக்கும், மீன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும், டிஎஸ்ஆர் கொடுத்துருக்கணும், பிரேக்கவன் பாயிண்ட் கொடுத்துருக்கணும், பேலன்ஸ் ஷீட்டும் கொடுத்துருக்கணும். இவ்வளவையும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை போட்டு அதையும் அப்லோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. தகுதியாக இருந்தால் அவர்கள் உங்களுக்கு பரிந்துரை செய்து வங்கிகளுக்கு கொடுப்பார்கள். இந்த திட்டத்தினுடைய அடுத்த பகுதியில் உங்கள் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வேணால் என் சிஆர் பிஸ்னஸ் சொல்யூஷனில் வரல, நாங்களும் கொடுப்போம், நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா நீங்களும் தயார் செய்து கொள்ளலாம். இருந்தாலும் இது ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் பிரகாரம் வங்கியினுடைய இதில் வருகிறது. இந்த அடுத்த பாகத்தில் இது எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.